ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம், சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற இந்த ஒரு பொருளை வீட்டு நிலைவாசப்படிக்கு வெளியே இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி போட்டுட்டு நாளைக்கு காலையில் எழுந்த உடனே யார் கண்ணிலையும் அந்த பொருள் படாமல் நான் சொல்லுவது போல் தூக்கி எரிந்துட்டு வந்த உடனே குளிச்சுருங்க. இப்படி செய்யும் பொழுது நமக்கு வந்து நிறைய நாட்களாக பல காரியங்கள் தடையாகவே இருக்கும். அது மாத கணக்கிலும் இருக்கலாம், வருட கணக்கிலையும் இருக்கலாம், இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த நாள் மிகவும் அற்புதமான நாள். இந்த நாளில் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது இந்த பொருளை இரவு உறங்குவதற்கு முன்னாடி வீட்டு நிலைவாசிப்படிக்கு வெளியில் தூங்குறதுக்கு போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பொருளை வீட்டு நிலைவாசிப்படிக்கு வெளியில் வச்சிடணும். போட்டுட்டு காலையில் எழுந்த உடனே அந்த பொருளை நீங்கள் யார் கண்ணிலையும் விடிஞ்சோடனே, யார் அந்த சூரியன் வருவதற்கு முன்னாடி யார் பார்வையும் அந்த பொருளை படாததற்கு முன்னாடி அதை எடுத்துகிட்டு போய் தூக்கி போட்டுட்டு நீங்கள் குளிச்சிடணும். இப்படி செய்யும் பொழுது அந்த பல நாட்களாக இழுத்துக்கிட்டு இருந்த இழுப்பறியாக இருந்த அந்த காரியத்தை சாயப்பா உங்களுக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பாராம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் நீங்கள் சாயப்பா கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லைங்களா, முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்துக்கிட்டு இருந்தீங்க இல்லைங்களா, அதுக்குண்டான பலன் தான் கை மேலே கிடைக்க போகுது. நீங்கள் இவ்வளவு நாள் தடைப்பட்ட காரியம், அதனால் போட்டி பொறாமை கண்டிஷ்டி அனைத்தையும் நீக்கும் அற்புதமாக சாயப்பா உங்களுக்கு இந்த ஒரு நாளை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம் பழம் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு போய் சாயப்பா பாதத்தில் வைத்து ஓம் சாய்நாதாய நமக, ஓம் சாய்நாதாய நமக, ஓம் சாய்நாதாய நமக அப்படின்னு சொல்லி ஊதுபத்தி ஏற்றி கற்பூரம் ஏற்றி தீபம் ஏற்றி வழிபட்ட பிறகு அந்த எலுமிச்சம் பழம் எடுத்துகிட்டு வந்து ரெண்டாக கட் பண்ணி அதில் வந்து ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் குங்குமமும் தடவி அதை வீட்டு நிலைவாசப்படி வெளியே இரண்டு பக்கமும் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் போய் கண் மூடி தூங்குங்க. அதே போல் காலையில் எழுந்த உடனே முதல் வேளையாக அந்த எலுமிச்சம் பழத்தை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு போய் யார் கண்ணுக்கும் தெரியாதபடி வீட்டுக்கு வெளியே ஒன்றா உங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருந்தீங்கன்னா குப்பையில் போட்டுருங்க. கால் படாத இடமா இருக்கணும். இல்லை எனக்கு வந்து தட வசதி இருக்குதுன்னா மூன்று தடம் பிரியும் இடத்தில் போட்டுட்டு வந்த உடனே குளிச்சிருங்க. அப்புறம் பாருங்கள், நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் நினைத்ததை விட வெற்றிகரமாக சாயப்பா நடத்தி கொடுப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.